ஆல் செட் அண்ட் டன் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் பெரிய மாபெரும் பாதகம் எதையும் செய்துவிடவில்லை. சிஎம் குடும்பம் சம்பாதிக்குதுன்னு சொன்னார். இது எல்லா மாதிரியும் சொல்கிறாங்க, தமிழ்நாடே சொல்லுது. நீங்கள் அதுக்கு அவரை இலக்கா மாற்றலாமான்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இவ்வளோ கொள்ளையடிக்கிற செந்தில் பாலாஜியை மாற்றுறதை பற்றி பேச்சு கூட ஏன் இடமாட்டேங்குது? அப்போது செந்தில் பாலாஜி கொடுக்கும் மிகப்பெரிய தொகைக்கு ஸ்டாலினின் குடும்பம் அடிமையாகி விட்டதா? இல்லை செந்தில் பாலாஜி போல திறமையாக வசூல் பண்ணுவதற்கு திமுகவில் ஒருவர் கூட இல்லை என்று முடிவு செய்து விட்டாரா? ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். ஏன் செந்தில் பாலாஜி பார்த்து என் குடும்பமே பயப்படுது? பயப்படுதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறீங்க. வேற என்ன சொல்ல சொல்றீங்க? ஏன் இந்த எம்ப்ளாயிஸ் ரவுடி பயலுங்க மிரட்டுறாங்கன்னா இதை விட வேற என்னங்க வேணும்? அரசு நிறுவனத்தின் ஊழியர்களை ரவுடி பசங்க மிரட்டுறதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கா? சிஎம் என்ன பண்ணார் சொல்லுங்க. சிஎம் சீனியர் மினிஸ்டர்ஸ் யாருக்குமே செந்தில் பாலாஜி போக்கு தெரியாதா? இல்ல எல்லாருக்கும் தெரியுங்க. போய் ரெண்டு மூணு சீனியர் மினிஸ்டர் ஸ்டாலின் கிட்டே போய் பேசியிருக்காங்க செந்தில் பாலாஜி குறித்து. செந்தில் பாலாஜி கொடுத்து ஆனா செந்தில் பாலாஜி பத்தி பேசாதீங்க. என்ன பண்ணுவீங்க? பயப்படுறாங்க அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பத்தி முதல்வர்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க.